காவிரியில் தமிழக உரிமையை மீட்பதற்காக 50 ஆண்டு காலம் போராடி பெற்ற உரிமை காவிரி மேலாண்மை ஆணையம். நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு தன்னாட்சி அதிகாரத்தோடு முழு செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. மாதந்தோறும் ஆணைய கூட்டமும் நடைபெற்று வருகிற நிலையில் ஆணையத்தின் செயல்பாடுகளை முடக்கிவிட்டு மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு முயற்சிக்கிறது. தமிழகம் அதற்கு துணை போய்விடக்கூடாது என நான் எச்சரிக்கிறேன். குறிப்பாக தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை வரையிலும் கர்நாடகத்தில் இருக்கிற அனைத்து அணைகளுடைய நீர் நிர்வாக அதிகாரங்கள் முழுமையும் காவிரி மேலாண்மை ஆணையம் தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறது. அதனை கண்காணிப்பதற்கு கண்காணிப்பு குழு அமைத்து செயல்படுகிற போது ஆணையத்தை மதித்து செயல்பட தமிழக அரசு முன்வர வேண்டும். இல்லையே கர்நாடக அரசின் முடக்கும் சதிக்கு நாம் இரையாகிவிடக்கூடாது. குறிப்பாக இன்றைய தினம் தமிழக அரசு மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு நீர்ப்பாசன திட்டங்களாக இருந்தாலும் சரி, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டமாக இருந்தாலும் சரி, குடிநீர் திட்டங்களுக்கு தண்ணீரை பயன்படுத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. அதே நேரத்தில் மேட்டூர் அணை வரையிலும் இருக்கிற நீர் நிர்வாக அதிகாரம் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான அனுமதி வரையிலும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் ஒப்புதலை பெற்று நிறைவேற்றும் போது ஆணையத்தை மதிப்பதாக அமையும். அதோடு ஆணையத்தின் அதிகாரத்தையும் நாம் உறுதிப்படுத்தும் வகையில் தமிழக அரசு செயல்பட வர வேண்டும். இதனை ஆணையத்தில் உறுப்பினராக இருக்கிற தமிழக அரசுடைய நீர்ப்பாசனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சந்தீப் சக்சேனா அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். இதனை தமிழக அரசிற்கு காவிரி மேலாண்மை ஆணையத்தின் வரைமுறைகளை எடுத்துரைத்து உரிய ஆணைய அனுமதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்த முன்வர வேண்டும். இல்லையே முதன்மை நீர்ப்பாசனத்துறையினுடைய கூடுதல் தலைமை செயலாளர் சந்தீப் சக்சேனாவே ஆணையத்தை மீறிய செயல் என அமைந்துவிடக் கூடாது என்பதை எச்சரிக்கையோடு செயல்பட முன்வர வேண்டும். இது சட்டத்திற்குட்பட்டு தமிழக கூடுதல் முதன்மை செயலாளர் செயல்பட முன்வர வேண்டும். மத்திய அரசு கர்நாடகம் தமிழகத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற நீர் நிர்வாகங்களில் செயல்படுத்தக்கூடிய புதிய நீர்ப்பாசன திட்டங்கள் குடிநீர் திட்டங்களுக்கு ஆணையத்தின் அனுமதியை பெற்றால்தான் நபார்டு, உலக வங்கி, ஆசிய வளர்ச்சி வங்கி நிதிகளை ஒதுக்கீடு செய்வதற்கான நடைமுறைகளை கண்டிப்புடன் பின்பற்றுவதற்கு மத்திய அரசு கண்காணிக்க முன்வர வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன். முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 அடி இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.